எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்ற படத்தை எடுக்கிறதுக்கு பல இயக்குநர்கள் வந்து முற்பட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில கனவுலாம் கனவா போக மணிரத்னம் தான் அந்த நினைவை வந்து சாதிச்சு காட்டினார்னு சொல்லலாம். தனது மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்துடன் லைக்காவை இணைச்சு கொண்டு 500 கோடி பட்ஜெட்ல பொன்னியின் செல்வன் முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தை வந்து எடுத்து முடிச்சாரு. இதுல பொன்னியின் செல்வன் படத்துல முதல் பாகம் வெளியாகி ரசிகர் மத்தியில ஏக போக வரவேற்பை பெற்றதுன்னே சொல்லலாம். இதனால் இரண்டாம் பாகத்து மீதான எதிர்பார்ப்பு சற்று கூடுதலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனால் பொன்னியின் செல்வன் வாசகர்களை இரண்டாம் பாகம் திருப்தி படுத்த வேலையாங்க. காரணம், கல்கி நாவல்ல சொன்னது போல பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகத்தை எடுக்காம மணிரத்னத்தின் கற்பனைக்கு ஏற்ப வந்து எடுத்திருப்பாராம். ஆரம்பத்துல பொன்னியின் செல்வன் படத்தை பலர் கைவிட காரணம், மிகப்பெரிய நாவலை கண்டிப்பா 1-2 பாகங்கள் எடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த படத்தை எடுக்க பல கோடிகள் பட்ஜெட் தேவைப்படும் என்பதால கைவிடப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மணிரத்னம் தான் சொந்த தயாரிப்பில் பொன்னியின் செல்வன் படத்தை தயாரிச்ச நிலையில அதில் கஞ்சித்தனத்தை கண்டிருக்காருன்னு சொல்லலாம். இதனால் மணிரத்னம் மேல இருந்த நல்ல பேர் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. மேலும் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் பெரிய அளவில் வசூலையும் பெற்று தரலையா, மணிரத்னம் மீது இதில் ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக ரசிகர்கள் அடுத்தடுத்து அவருடைய படத்தை வந்து பார்க்க விரும்பாமல் இருக்காங்க சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் சினிமாவில் மணிரத்னம் மரியாதையை சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா பொன்னியின் செல்வன் படத்தால அதை கெடுத்து கொண்டிருக்காரு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்ததாக கமலின் படத்தை மணிரத்னம் இயக்கிருக்காரு என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே இருக்கு. மணிரத்னத்திற்காக இல்லைனாலும் கமலுக்காக அந்த படத்தை ரசிகர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல போய் திட்டு தேக்க ஆரம்பிச்சிட்டானே சொல்லலாம். இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற கதை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல இருந்து ஒரு சாப கதை அப்படின்ற மாதிரிதான் இருக்குன்னே சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் நாவலாம் வந்து நம்ம ஊர்ல வந்தது. அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் சார் தான் அதோட மொத்த காப்பி ரேட்டுமே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கொடுத்து அந்த காலகட்டத்திலே வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அந்த படத்தை எடுக்க முடியாதுன்ற எண்ணம் அப்பே அவர் வந்ததுனால அந்த படத்தை எடுக்க முடியாம முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ரைட்ஸை பார்த்தீங்கன்னா கமல் சார் வாங்கிட்டாரு. அந்த கமல் சார் வந்து அந்த ரைட்ஸை வாங்கும்போது எம்ஜிஆர் சார் சொன்ன ஒரே வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா, தயவு செய்து இந்த படத்தை சீக்கிரமாக எடுத்துரு, இல்லைன்னா உணவு வயசு ஆகிடும் அப்படின்னு சொல்லும் போது கமல் சார் அப்போ ரொம்ப ஜாலியாக எடுத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து தலைவர் ரஜினிகாந்த் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த பதிவில் கல்கி எழுதின அந்த புத்தகத்தில் வாசகர்கள் கேள்வி வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாம்மா வந்து பதிலளிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்தியத்தேவனா இந்த கல்கியோட பொன்னியின் செல்வன் யார் நடிச்சாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரஜினி நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னானே. ரஜினி வந்து அந்த புக்கெல்லாம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ரைட்ஸ் வந்து கமல் சார்கிட்ட இருந்ததுனால கமல் சார் இமேஜின் பிரச்சனை சேர்க்கறேன்னு பாத்தீங்கன்னா வந்தியத்தேவனா அது மட்டும் இல்லாம கரிகாலனா வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார போடணும் அப்படின்னு சொல்லி இவங்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபாஸ்கரன் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணி பொன்னியின் செல்வன் 2 எடுத்திருப்பாங்க. அந்த படம் இப்போ சக்கா போடு போட்டாலுமே அந்த படத்தில் ஒரிஜினல் கிளைமேக்ஸை மாத்திர மணிரத்னம் மேலே எல்லாருமே சமகாண்டகானே சொல்லலாம். அந்த விதத்தில் பொன்னியின் செல்வன் ஃப்ளாப்பா ஹிட்டா அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஹிட்டு கொடுத்தாலுமே கூட அந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் கஞ்சத்தனம் பண்ணனால தான் இந்த படம் ஃப்ளாப் ஆச்சு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.